ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அதாவது இன்றைக்கி ரொம்பவுமே வாராகி தாய்க்கு முக்கியமான நாள். இன்றைக்கி இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. நம்மளுக்கு உள்ள கஷ்டங்கள் எதா இருந்தாலும் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமையில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த நாளான இன்றைக்கி அல்லது நாளைக்கு காலம் வரைக்கும் இதை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நம்ம வீட்டில் எப்போதும் போல் பூஜை செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு வேண்டுதலை தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்று இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி தொடங்குது. அதாவது வாராகி தாய்க்கு ரொம்ப முக்கியமான நாளான தேய்பிரை பஞ்சமி வந்து ஆரம்பிக்குது. நாளை காலையில் வரைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி இருக்குது. அப்போது நம்ம இந்த தெய்வத்துக்கு உகந்த நாளான இன்று வந்து முதல் முதல் யார் இன்றைக்கி வாராகி தாயை கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி செய்யலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதா இருந்தாலும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் எல்லாமே தேய்ஞ்சு போயிடும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாராகி தாயை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா இவங்க வந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. நான் வந்து அப்படியே வாங்கி இவங்கள வீட்டில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இன்னையிலேருந்து நாளை வரைக்கும் தேய்பிரை பஞ்சம் இருக்குதுல்ல, முதல் முதல் நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நாளை காலையில் வந்து இந்த தேய்பிரை பஞ்சமியில் வந்து நம்ம இவங்கள வச்சு பூஜை பண்ணணும். நான் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இவங்களை வச்சு நான் பூஜைகள் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்ங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குது. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேஞ்சு போயிடும். என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த சேனலுக்கு வேண்டியோ யூடியூப்காகவோ நான் இதை சொல்ல வரல. நான் கண்கூட பார்க்குறதுனால தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த தாயோட சிலை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவங்கள வச்சு பூஜைகள் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள நினச்சிக்கிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. அந்த அகல் விளக்கு முன்னாடி வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவியை நினச்சி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றுங்க அகல் விளக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து தீபம் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வாராகி அம்மாவுடைய ஃபோட்டோ இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சிலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் வாராகி அம்மாவை மனசார நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சிட்டு அந்த தேங்காயில் வந்து 5 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா நெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு திரி போட்டு அந்த வாராகி தேவியை நினச்சிக்கிட்டே வந்து ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் அந்த தாயை வந்து உட்காந்து மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அந்த கல்லூப்பை வலது கையில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு அந்த கல்லூப்பு அப்படியே வந்து வலது தொடையில் அப்படியே வலது கையை வைங்க. இடது கையால் அந்த கல்லூப்பை மூடிட்டு கையை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்குதோ அதை மனசார உட்காந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அந்த கல்லூப்பு வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. செடிகளுக்கோ அல்லது மரங்களுக்கு கீழேயோ கால்படக்கூடாது, அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த வாராகி தாயை வந்து கும்புற டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு இரவில் தான் வந்து இவங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். அதனால் இன்றைக்கி நைட்டு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் இந்த தேவியை வந்து மனசார வழிபடுங்க. இல்லை அப்படின்னா நைட்டு எங்களால் கும்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் வாராகி தாய்க்கு, ரொம்ப உகந்த நாள் இந்த பஞ்சமி தேய்பிரை.
இந்த நாளுக்காகவே நான் காத்துட்ருந்தேன். ஏன்னா அவங்களுடைய சிலை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே இந்த நாளில் தான் நான் வந்து பூஜைகள் செய்யணும் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். நாளை காலையில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வளர், அதாவது பிரம்ம முகூர்த்தங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பொழுதாகக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றங்கள் அதிகம் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் பிரம்ம முகூர்த்த பூஜையே செய்கிறது. அந்த டயத்தில் தான் வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து உலாவிக்கிட்டு இருப்பாங்களாமா. அப்போ அந்த டயத்தில் நம்ம வந்து பூஜைகள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லா வேண்டுதலுமே கண்டிப்பாக நிறைவேறும். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதனால் நாளை காலையில் நான் வந்து 3 மணிக்கெலாம் விடியற்காலம் பூஜை செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் நாளைக்கு தான். கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து அந்த பூஜையில் செய்வேன். அதை நான் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சுங்கிறதை நான் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு நாம் தீபம் ஏற்றிட்டோம். இவங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் மாதுளம் பழம் இருந்தால் வைக்கலாம், இல்லை அப்படின்னா பானகம் கரைச்சி வைக்கலாம், இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நம்ம வந்து படையல் பண்ணலாம். நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை எடுத்து வச்சு நாளைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பூஜைகள் செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தாங்க, சிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கவலையே படாதீங்க. 2 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அகல் விளக்கை நீங்கள் வந்து வாராகித்தாயாக நினச்சிக்கோங்க. அதுலேயே அவங்களுடைய உருவம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா மனதார அவங்கள நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தீபாவளியிலே அவங்க தெரிவாங்க. அதனால் நாளைக்கு இந்த நாளை வந்து விட்டுறாதீங்க. அதாவது இன்றைக்கி நைட்லேருந்தே அந்த நாள் தொடங்குது, தேய்பிறை பஞ்சமி. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே செய்யுங்க. இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே செய்யட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தேஞ்சு போயிடணும். அதுக்காக நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி நீங்கள் அவங்கள பூஜை செய்யும்போது வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம பூஜைகளை ஆரம்பிக்கலாம். இதை 108 நம்ம சொல்லலாம். நம்ம பூஜை செய்யலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னாவே வந்து 108 மேலே போயிருங்க. அதனால் வந்து அவ்வளோ நேரம் டைம் இருக்குமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போதிருந்தே நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து ஆரம்பிங்க. அந்த வாராகி தேவியோட அருளும் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நானும் உங்களுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். என்னுடைய வீடியோ நாளைக்கு ஃபுல் பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.